ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, குரோமை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். குரோம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு சர்ச்சிங் இன்ஜினாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குது. அதே மாதிரி ஒரு காப்பி லிங்க் பண்ணுறதானோ இல்லாட்டி பேஸ் பண்ணுறதுனால ஷேர் பண்ணுறதுனாகவும் இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ குரோமில் வந்து எக்கச்சக்கமாக பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது, வந்துகிட்டே தான் இருக்கும். வந்துகிட்டே இருக்கும் அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது, ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து குரோமில் வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றது ஒரு சிம்பிளான சொல்லித்தரேன் பாருங்கள். ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி குரோம் குள்ளே போய்க்கோங்க. ஸோ இப்போ குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் கார்னரில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அலோ நோட்டிஃபிகேஷன் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் எனக்கு குரோம்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எனக்கு காட்டாது. ஸோ இதே நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னா சும்மா பாப்அப் மெசேஜ் நொய்யு நொய்யு எதுனா ஒன்று குரோம்லேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாமல் வராமல் தடுக்கிறதுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரோமில் இருக்கிறது. இது எதுக்காக பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இப்போ குரோம் மூலயமா தேவையில்லாத வந்து அடல்ட் கண்டென்ட் சைட்ஸ்லாம் வந்துடும். ஸோ நம்ம பசங்கக்கிட்ட மொபைல் இருக்கும்போது தெரியாமல் அவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டாலோ இல்லை நம்மளுக்கே வெறுப்பாக இருக்குது, என்னடா பாப்அப் மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு டிங் டிங் டிங்னு சொல்லிட்டு, இதே நம்ம லவ்டு வந்து சேர்னா வந்து நம்ம சந்தேகப்படுறது கூட சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பாப்அப் மெசேஜ் வரும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுக்காக உங்களுக்கு வேணுன்றதை மட்டும் நீங்கள் வந்து அலோ கொடுத்து வச்சுக்கலாம். வேணாம் எனக்கு இதான் வந்து என்ன சொல்லுவேன், பொதுவாக மொத்தமாகவே நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். வேணுன்றவங்க வந்து இந்த மாதிரி ப்ரௌஸ் பண்ணதை வந்து சைலண்ட் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிடு, இல்லை கம்ப்ளீட்டட் அண்ட் டவுன்லோட் வந்து சைலண்ட் நோட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். இதன் மூலமாக வந்து நம்ம ஆனும் பண்ணிக்கலாம் ஆஃபும் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிட்டால் எந்த நோட்டிஃபிகேஷனுமே வராது. ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன சைட்ஸில் யூஸ் பண்ணமோ அது எல்லாமே கீழே வந்து காட்டிடும். ஸோ இந்த 2 updates உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த மாதிரி ரிலேட்டபிள் வீடியோஸ்லாம் உங்களுக்கு என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.